வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இடத்துல நாங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். ரொம்ப நாள் மினியேச்சர் வீடியோ நம்ம போடல, ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ரெண்டு வாரமா? கிட்டத்தட்ட ஒரு மாசமே ஆகுங்க நாங்க மினியேச்சர் வீடியோ. ஒரு மாசம் ரெண்டு மாசமே ஆகும். ஏன்னா வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தோம், அப்புறம் தம்பி வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால வந்து ரொம்ப போடாம இருந்தோம். பட் இனிமே இப்போ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். மறுபடியும் நிறைய கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க மினியேச்சர் வீடியோ போடுங்கன்னு. பட் இப்போ இன்னைக்கு நம்ம மினியேச்சர் வீடியோ போட போறதில்ல. இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றுலேயே இது யாரும் செய்யாத விஷயத்த நாங்கள் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் எங்கள் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம். பார்பி கல்யாணம், பார்பி கல்யாணம் வந்து கேட்டிருந்தீங்க. ஆடி போய் ஆவணியில் பண்ணிடலாம் இல்லை? ஆடி மாதம் நல்ல நாள் இல்லை, ஸோ ஆவணி மாதம். ஆவணி மாதம் நல்ல நாள், அதாவது லாஸ்ட்டாக பண்ணலாம், ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணவே கூடாது. ம், ஃபஸ்ட்டில் அது நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சரி நம்ம ஆவணி மாதத்தில் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ராக்கெட் ஸ்டவ் பார்த்துருப்பீங்க, ராக்கெட் ஸ்டவ் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. அதுதான் எல்லாரும் செஞ்சுருக்காங்களா? நீங்கள் என்ன யூடியூப் வரலாற்றுலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இரண்டாவது முறையாக சொல்லியிருந்தா நல்லா இருந்தா? இல்லை, இது முதல் முறையாக தான். ஏன்னா முதல் முறை நமக்கு முதல் முறை இல்லை, யூடியூப் வரலாற்றுலேயும் முதல் முறைனா குக்கிங் வீடியோ முதல் முறையில் நம்மளுக்கு தானே. இப்போ அந்த இல்லை, நான் சொல்ல விடுங்க என்ன, அதாவது எல்லாருமே ராக்கெட் ஸ்டவ் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணியிருப்பாங்க செங்கல் வச்சு. மினியேச்சர் ராக்கெட் ஸ்டவ் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ செய்ய போகிற மாதிரி அது இருந்தாலே இருக்கலாம். இல்லை இல்லை, செய்யலை நான் பார்த்தேன். இல்லைங்க, அதாவது பெரிய செங்கலை வச்சு, பெரிய செங்கல்ல செங்கல் தான், செங்கல் வந்து பெருசாக இருக்கும், ஸோ அதை வச்சு ராக்கெட் ஸ்டோவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் செய்ய போகிறது செங்கல் தான், ஆனால் மினியேச்சர் செங்கல். மினியேச்சர் செங்கலை வச்சு மினியேச்சர் ராக்கெட் ஆட்டாதடா, மினியேச்சர் வந்து ராக்கெட் ஸ்டவ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ராக்கெட் ஸ்டவ் செஞ்சுட்டு அடுத்த வீடியோவில் ராக்கெட் ஸ்டவ்வில் நம்ம குக்கிங் செய்யலாம், மினியேச்சர் குக்கிங். சரிங்களா? பாருங்கள் நம்ம மினி செங்கல், மினி பிரிக்ஸு செங்கலை வச்சு ராக்கெட் ஸ்டவ் செய்ய போறோம். மேஸ்திரி இவர் தானே மேஸ்திரி? ஹலோ சார். ஹாய். ஹலோ, எல்லாம் ஃபைன். ரெடி பண்றேன். ரெடி பண்ணுங்க. முதலில் செங்கலை எடுத்து அடுக்கவும். இங்க பாருங்க மேஸ்திரி கலவை கலந்து கொடுக்கறாரு. ஆளா, இப்போ இந்த பேப்பர் எதுக்கு போடுறீங்கன்னா திருப்பி எடுத்துறலாம் இல்லையா? தனியா எல்லாம் எடுக்க முடியாது. ஆமா, அடுப்பு வந்து செப்பரேட்டா நம்ம எடுத்துறலாம், பேப்பர் வந்து பிச்சிரலாம். இந்த ஓட்டல வச்சங்கன்னா எடுக்க முடியாது. சோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி எடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. அப்புறம் அப்பதான் நீங்களும் செய்ய முடியும். இந்த செங்கல் வந்து நாங்களே செஞ்சுதுங்க. நாங்களே இல்லைண்ணா, சார் தான், மேஸ்திரி சார் தான். சரிங்க, கஷ்டப்பட்டு அங்கங்க மண்ணை சேர்த்து பண்ண விஷயம். ம், தம்பி ஆட்டுறேன். தம்பி குட்டி கரண்டி பாருங்க, மேஸ்திரி கரண்டி. இதை பார்த்துக்கோங்க நீங்களும் வீட்டில். மினியேச்சர்ஸ் ராக்கெட் அடுப்பு, மினியேச்சர் ராக்கெட் அடுப்பு, இதே மாதிரி செய்யுங்க. மலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமாலா? என்ன பண்ணும்? அப்பா கல்லு கொஞ்சம் எடுத்து, கல்லு கொஞ்சம் எடுத்து கொடுமாலா? ஓகேவா? அது ஓகேனு. இப்போ என்ன பண்ணணும்? இதை பேக் பண்ணணும். பாருங்க கலவை கலந்து வச்சிருக்கிறோம். அந்த அந்த குட்டி பாத்திரத்தில் கலக்குனாங்களா, அதெல்லாம் பத்தலை, அதெல்லாம் போய் பத்துமாங்க. எந்த குட்டி பாத்திரமா? அங்க இருக்கு. இப்போ என்ன பண்ணும்? இது எடுத்து இது மேல வைக்கணும். ராஜா ராஜா ராக்கெட் ராஜா. அடுத்தது கொடுங்க. அடுத்தது இப்படி
அப்படி வைக்க கூடாது. இங்க வெஞ்சாதான் வைக்க கூடாது. அப்படித்தான் வைக்குவேன். கீழே பா ஷேப்ல வச்சுட்டு மேல ஒரு வலை மாதிரி வச்சுட்டு மேலையும் பா ஷேப்லயே வைக்கணும். ஓகே. அப்பதான் நல்லா கெட்டியா பிடிக்கும். சரியா, இப்பதான் முக்கியமான இடம். ஐயோ, முக்கியமான இடமா தெரியலையே. கீழே விழுதெல்லாம் தண்ணி மாதிரி இருந்தா மழா அப்படிதான் விழும். தண்ணி மாதிரி ஏன்பா வச்சிங்க? அது என்ன பண்றதா ஒண்ணுமே எனக்கு தெரியலையே. சேர்த்துல ராக்கெட் ஸ்டவ். இப்ப என்ன மேடம் பண்றீங்க? நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்றீங்க. ஸ்டவ் ராக்கெட் ராஜா ராஜா ராக்கெட் ராஜா குட்டி பாகுபலி பேசுறாரு. மொத்தம் எத்தனை ரூபா இருக்கு? ரெண்டு நாலு, நாலு ரூபா இருக்கு. இன்னும் மூணு ரூபாசை வைக்கணும்னு நினைக்கிறான். இங்கே ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே செங்கல் வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இதுன்னா அதுக்கு தண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? ஐயோ, எல்லாம் உருகுது. அப்படிதான் உருகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பேக் பண்ணிடணும். அப்புறமா பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரவுண்ட் ஷேப் க்ளீனாக வந்துடும். இப்போ பாரு, உள்ள எப்படி க்ளீனாக இருக்குன்னு பார்த்து. ராகம் வேற இருக்கு. இப்படி கரெக்டாக ஜாயிண்ட் வைக்கணும். சரியா? இவங்க வந்து மேஸ்திரிங்க, ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஐடியா எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து அதனால இதே மாதிரி பண்ணுங்க. அவங்க பண்ணுற மாதிரியே பண்ணுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈரம் வச்சு தான் நல்லா செட் ஆகும். மதுஸ்ரீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் எல்லோரும் வந்து செஞ்சுருக்காங்க, சமைச்சிருக்காங்க. ராக்கெட் ஸ்டவ் ராக்கெட் ஸ்டவ்னு நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லைங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம மினியேச்சரில் வந்து சக்ஸஸ் ஆகுதான்னு வந்து மேலே சுடுதண்ணி வச்சு நம்ம பார்க்குறோம். எல்லாம் ஒழுகுது. இப்படி பண்ணால் எப்போ காயிருது? மழை உடனே கஞ்சிடும். ஏ, இப்போ நம்ம அடுப்பு வச்சு மேலே தண்ணி வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூடாகுதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோஸில் இதில் சமைச்சு காட்டிடலாம். செம்ம அழகாக மாற்ற போகிறார். ஆமாம் தானே? ஆமாங்க 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 ஆமாங்க. இன்னைக்கு சம்பளம் எவ்வளோங்க எனக்கு கொடுப்பீங்க? இன்னைக்கு சம்பளம் நம்மளோட சப்ஸ்கிரைபரே வந்து இதுக்கு சம்பளம் கமெண்ட்ல சொல்லுவாங்க எவ்வளோ கொடுக்கலான்னு. குத்து மதிப்பா ஆனால் இதை பார்த்துட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. நல்லா ஃபினிஷிங் பண்ணி வேலை சுத்தமாக இருக்கணும். வெளியே பாருங்க, நல்லா பிதுங்கி போட்ட கலவையெல்லாம் பிதுங்கிட்டு வெளியே வந்துருச்சு. இது உள்ள கொஞ்சம் காட்டுங்க எப்படி இருக்குன்னு. உள்ள எப்படி இருக்கு? செங்கல் வீடு மாதிரி இருக்குதாங்க. டவர் அடுப்பு நல்லா இது. இது வந்து அடுப்பு வச்சுக்கலாம், அப்படியே பூச்செடி வச்சுக்கலாம். பூச்செடி வச்சுட்டியா? ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதுல வந்து சும்மா வைக்கலாமா? எங்க அந்த குடத்தை வச்சு பாருங்க. அந்த பாருங்க, கேப்பே இல்ல. அதுக்குதான் ஸ்டாண்ட் வைக்கிறது. எல்லாம் இருக்கணுமோ? ஆமா, ஏன்னா புகை சுத்தம் இல்லையா. பாருங்க, நம்ம வந்து இந்த கேஸ்ல வந்து ஸ்டாண்டு கேஸ் ஸ்டாண்ட் எடுத்து வைப்போம். ஸோ நமக்கு இந்த அளவுக்குல ஸ்டாண்ட் இல்லை. ஸோ நான் வந்து நம்ம அடுப்புக்கு வைக்கிற மாதிரி மூணு கொண்டை வச்சுட்டேன். கொண்டை தானே சங்கிறது? கொண்டை வச்சாச்சு. இதுல நம்ம பூ வச்சுட்டோம், முடிஞ்சிருச்சு. கொண்டையில் தாளம்பூ, கூடையில் என்ன பூ, குஸ்பூ. இது கீழே வேற வைக்கலாம், மேலே வேற வைக்கலாம். டபுள் அடுப்பு. வைங்க வைங்க, செம்மையா வைக்கிறீங்க. ரொம்ப பெரிய பெரிய விறகா வைக்கிறீங்க. சோ இப்போ நம்ம இதுல வந்து சுடு தண்ணி காய்ச்சி. முதல் பால் காய்ச்சினா சுடு தண்ணி காய வைக்கிறீங்களே? பால் இல்ல, அதாவது தண்ணி வந்து சூடேறதான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். சரியா? பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து எல்லாமே செய்யலாம். தண்ணி ஊத்தி தண்ணி சூடாவறத இப்ப நம்ம பாக்க போறோம்.
பாருங்க அங்க வந்து காத்து வீசிச்சுங்க. அம்மா காத்து ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப வந்து நல்லா இருக்குதுங்க. நான் வந்து விறகு வச்சு ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் வச்சு விட்டேன். ஸோ அந்த விறகு பத்திக்கிறதுக்கு ஓரளவு நல்லா தான் எரியுது பாருங்க. மேல வருது பாருங்க. அப்ப சுடுதே சூடா என்ன சுடாம என்ன இருக்கும். சூப்பரா சூடாயிடுச்சு. நல்லா கொதிக்குது. நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அழகா நெருப்பு வருதுன்னு. நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாளைக்கு போடுற இந்த ராக்கெட் அடுப்பு மினியேச்சர் குக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. பை. தேங்க் யூ. அப்படியே தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. தண்ணி சூப்பரா கொதிக்குது பாருங்க. பை 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 பை. தேங்க் யூ.